மகர்ஷிகளால் தன்னில் தான் கண்டுணர்ந்து கண்டுணர்ந்த உணர்வினை தனக்குள் விளைவைத்து இந்த உணர்வுகளின் எண்ணங்களாக வெளிப்படுத்திய உணர்வுகள் என்றும் சூரியனின் காந்த பலனறிவால் கவர்ந்து நம் பூமியில் பரவி படர்ந்து கொண்டுள்ளது. அவைகளில் ஒன்றான நமது குரு காட்டிய அருள் வழியில் இப்போது நாம் சொன்னவல்லவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது உயிர் நம் உடலுக்கு நின்று அதை இயங்கிக் கொண்டிருப்பதை, அதை இயக்கத்திற்குள் எக்குணத்தை நாம் நகர்கின்றோமோ அதை ஓ என்று பிரணவமாக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிவிடுகின்றது. அணுவாக உருவரச் செய்து உணவின் அணுவாக உடலாக்கி அணுவின் மலமாக உடலின் உருவங்கள் மாறுகின்றது. ஆகவே இதற்கு காரணத்தை உயிரின் இயக்கத்தை ஈசன் என்றும், உயிரின் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், உயிரின் ஈர்ப்பால் ஈர்க்கும் காந்தத்தை லட்சுமி என்றும் காரணத்தேரை சூட்டுகின்றார்கள். இது அடிக்கடி உங்களுக்குள் நினைப்படுத்துகின்றேன். ஏனென்றால் உங்கள் உயிரின் இயக்கத்தின் உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறு என்ற நிலையை அவ்வப்போது நாம் நினைகொண்டு, நம் உயிருடன் தொடர்கொண்டு நாம் எண்ணங்களை எவ்வாறு இயக்க வேண்டும் என்ற நிலையை நாம் அறிந்து கொள்வதே மிக நலம். ஆகவே இந்த இப்ப உதாரணமாக ஒருவர் தீங்கு செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த தீங்கினை அவர் உடலிலே உருவாகிய அந்த உணர்வுதான். அதை அவர் நுகரப்படும் போது தீங்கு செய்யும் செயலை அந்த உடலை அது இயக்குகின்றது. அவர் எந்த தீங்கினை எண்ணுகின்றாரோ அந்த உணர்வினை ஓ என்று பிரணவமாக்கி இன்னென்று தன் உடலாகி ஆக்கிவிடுகின்றது. இருப்பினும் இந்த உயிரின் இயக்கத்தில் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு என்றும், விஷ்ணுவின் மனைவி லட்சுமி என்றும் காரணப்பேரை சுட்டிக்காட்டப்படும் போது, அந்த ஒரு கோபமான உணர்வுகளை நாம் சுவாசிக்கப்படும் போது அதை இந்த உயிர் காந்தமான லட்சுமி கவர்ந்து உயிருடன் இணைத்து அதை ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. இந்த கோபமான உணர்வை இந்த உயிர் அந்த கார உணர்வின் தன்மை கொண்டு அது அணுவாக அது உருவாக்கப்படும் போது விஷ்ணுவின் மனைவி, விஷ்ணுவின் மனைவி லட்சுமி, ஆனால் உருவான அந்த கோப உணர்வுகளை உருவாக்கிய இவர் ரெண்டு பேரும், அதாவது லட்சுமியும் விஷ்ணுவும், அதனால் உருவாக்கப்பட்ட அணுவின் பேர் பிரம்மா என்று பெயரை வைக்கின்றார்கள். காரணம், விஷ்ணுவின் மகன் பிரம்மா இந்த கோப உணர்வை அது அணுவாக உருவாக்கிவிட்டால் அதே கோப உணர்வுகளை உருவாக்கும் அணுவாக உருவாக்கிக் கொண்டே இருக்கும். ஆகையினால் பிரம்மா உருவாக்குகின்றான், விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். ஆக விஷ்ணுவால் அந்த உணர்வின் தன்மை அணுவாக மாற்றப்பட்டு அதனின் செயலாக உருவாக்க செய்வது அந்த அணுவின் வேலை. ஆக எக்குணத்தின் தன்மை அணுவாகின்றதோ அதை பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்று. ஆக எந்த கோப உணர்வின் தன்மை அது இயக்குகின்றதோ அந்த ஞானத்தின் இயக்கமாக அந்த அணுவின் தன்மை அது செயலாக்கும் என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் இதெல்லாம் ஞானிகள் காரணப்பேரை வைத்து உயிரின் இயக்கங்களும் அந்த உணர்வின் சத்து அணுவாக மாறிய பின் அணுவின் மலம் உடலாகும் போது சிவம், அதைத்தான் நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு சாதாரண ஞானிகளால் குரு பிரம்மா, அதாவது குரு விஷ்ணு, குரு பிரம்மா, குரு சாட்சாத் மகேஸ்வரர் என்று சொல்லும்போது நமது உயிர் எதையெல்லாம் அது உருவாக்குகின்றதோ அவை அனைத்துக்கும் இந்த உயிரே அந்த விஷ்ணுவே குருவாக இருக்கின்றது, குரு பிரம்மா. ஆக எதை உருவாக்கியதோ அந்த குருவின் தன்மை கொண்டு அந்தந்த குணங்களை அது உருவாக்கிக் கொண்டுள்ளது. குரு சாட்சாத் மகேஸ்வரா நமது உயிர் எத்தனை வகையான குணங்களை அது இயக்குகின்றதோ
அது நம்ம உடலுக்குள் பல கோடி உணர்வுகளை அது உருவாக்கிக் கொண்டு உள்ளது என்பதனை நாம் அறிவதற்குதான் குரு பிரம்மா குரு குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு சாட்சாத் மகேஸ்வரா என்று தன் உயிரை நினைத்து அது வணங்கும்படி சாஸ்திரங்கள் அதாவது வேதங்கள் கூறுகின்றன, அதாவது சித்தாந்தங்கள் கூறுகின்றன, சைவ சித்தாந்தமும் கூறுகின்றது. ஆனால் இவை அனைத்தும் காலத்தால் மறைந்து மறைந்து போய்விட்டது. இந்த பேருண்மையை நாம் அறியும் தன்மையை இழந்துவிட்டோம். இப்ப நாம் ஏதாவது ஒன்று சொன்னால் அது உங்களுக்கு புதுதாக தெரிகின்றது, புதுமையாக தெரிகின்றது. இது நான் புதுதாகவும் சொல்லவில்லை, புதுமையாகவும் சொல்லவில்லை. ஆக ஞானிகளால் தனக்குள் கண்டுணர்ந்த உணவின் ஆற்றல், அவரில் விளைந்த உணவின் அலைகள் நம் பூமியிலே படர்ந்துள்ளது என்றும், இதைப்போல் அந்த ஞானிகள் காட்டிய நமது குருநாதர் காட்டிய அறுவழியில் அவர் தம்முள் உலக பேரண்டத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதே சமயம் இந்த புயிலையும் உயிரிலையும் கண்டு நின்றவர். அவர் தனது உடலுக்கும் வேதங்கள் கூறிய நிலைகளையும் அதே சமயம் சைவ சித்தாந்தத்தையும், அந்த சைவ சித்தாந்தத்தில் சித்தாந்தம் என்றும் ஒன்றுக்குள் ஒன்று ஒவ்வொரு உணர்வுகளும் எதனுடன் இயக்குகின்றதோ அதன் செயலாக்கங்கள் என்ற நிலைகளில் சைவ சித்தாந்தம் சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்றால் இப்போ ஓர் தாவர இனம் சைவம், அதை ஓர் உயிரணு நுகர்ந்தால் அசைவம். அது உயிரணுவாக நுகர்ந்து அந்த உணர்வின் சக்தியை அது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. இப்போது நமது உயிர் இப்ப சாதாரண ஒரு தாவர இனத்தை நுகருமை என்றால் அந்த தாவர இன சத்தை நம் உயிரணு அது ஜீவ அணுவாக மாற்றும். அதற்கு பேர் அசைவம் என்று பொருள். இவ்வாறு சார்ந்த குணங்கள் கொண்டு நாம் எடுக்கும் உணர்வுகள் அனைத்தும் சைவ சித்தாந்தத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் வேதங்கள் கூறுவதும் இதேதான். இப்போ ஒரு திடப்பொருளான ஒரு செடியை எடுத்துக்கொண்டால் ரிக்கதா வேதங்கள் கூறுகின்றது. அதே சமயத்தில் நாம் மனிதராக இருக்கும் நாம் நம் உடலும் ரிக்குதான். ஆக நம் உடலில் இத்தகைய குணங்களை நமக்குள் சேர்த்து வைக்கின்றோமோ அப்போ எந்தெந்த குணங்களை நாம் இயக்கப்படும் போது அதிலிருந்து வரக்கூடிய மனம் சாம என்பதையும், ஓர் செடியின் தன்மை ாலும் அந்த செடியிலிருந்து வரக்கூடிய மனம் சாம. அதே சமயத்தில் ஒரு நறுமணம் கொண்ட அந்த வாசனை நாம் நுகர்வோம் என்றால் நம் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வாக அது விளைகின்றது, ஜீவ அணுவாக மாறுகின்றது. ஆக அது சைவமாக அந்த மகிழ்ச்சி பெறும் செயலாகவே அந்த அணுக்கள் நமக்குள் உருவாகின்றது. ஆகவே நம் உடலுக்குள் மகிழ்ச்சி பெறும் நிலையை நம் உயிரும் அது உருபெறப்படும் போது நாம் சோர்வடைந்த மனதில் நறுமணம் கொண்ட உணர்வை சுவாசிக்கும் போது இதற்கு பேர் அதர்வன. ஏனென்றால் நமக்கு சோர்வடைந்த நிலைகளை மாற்றி நல்ல உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்தும் அந்த உணர்வை நுகர்ந்து அது வளர்த்திடும் உணர்வின் அணுவாக அது வளர்கின்றது. ஆகவே அதர்வன என்றும் இந்த சோர்வை மீட்கும் சக்தி பெற்றது. அதே சமயம் யஜு நாம் அந்த நல்ல நறுமணம் கொண்ட உணர்வை சுவாசிக்கும் போது நறுமணத்தை நுகர்ந்து அதன் தன்மை விளையும் ஒரு அணுவின் தன்மை அடைகின்றது. இதற்கு பேர் யஜு. இப்போ ஒரு செடி, மூன்று விதமான செடிகளில் இந்த உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இது உங்களுக்கு எழுதி புரியும். நாம் அடிக்கடி சொல்லுகின்றேன், ஒரு வேப்பமரம் கசப்பின் தன்மை கொண்டது, அது யஜு. அது அதனுடைய அந்த வேப்பமரம் ரிக், அதிலிருந்து வரக்கூடிய மனமோ சாம. அதே சமயத்தில் அந்த வேப்பமரத்தின் அருகில் வரும்போது கசப்பின் மனத்தை கொண்டு தன் வலுவால் மற்ற நறுமணங்களை தன் அருகிலே வராது, அது தடைப்படுத்துகின்றது, பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. ரோஜாப்பூ தன் நறுமணத்தால் மற்ற கசப்பான உணர்வை தன் அருகிலே வராது, பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. அதே சமயம் ஒரு விஷச்செடியும் அந்த விஷத்தின் ஆற்றலை தனக்குள் வலுப்பெறப்பட்டு அந்த மனத்தின் தன்மையால்
அந்த விஷத்தில் மற்றொன்று கலந்துடாது பாதுகாத்துக் கொள்ளுகின்றது. ஆனால் அந்த விஷச்செடியும் இருக்கே வேதங்கள் கூறிய மறுப்பில் ரோஜாப்பூ இருக்கே, அதே சமயம் இந்த வேப்ப மரமும் இருக்கு. அந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய மனம் சாம. சாம என்றால் அவருடைய சத்தும் அவருடைய மனமும் அவருடைய குணமும் சேர்த்து சாம என்று சாம வேதங்கள் கூறுகின்றது. அதாவது எந்தெந்த பொருளின் தன்மை அதிலே வருகின்றதோ அதன் உணர்வின் நிலைகள் இசையாக மாறுகின்றது. இசைக்கொப்ப அந்த உணர்வுகள் உருப்பெறுகின்றது, ஒரு உடலை உருவாக்குகின்றது. இந்த இசை அந்த உடலை இசை அதர்ந்து அதை அதனுடைய நிலைகள் இயக்கச்சக்தியாக மாற்றுகின்றது என்று பொருள். அதனால்தான் சாம என்று சுருக்க எழுத்தாக சொல்லுகின்றார்கள். இருப்பினும் இதிலிருந்து வெளிப்படும் உணர்வின் சத்தனை சூரியன் காந்த சக்தி கவர்மை என்றால் அது வாசனையாக மாறுகின்றது. அதனால்தான் சாம என்று அந்த அலைகள் படர்ந்து செல்லுகின்றது. இப்ப வேப்ப மரமாக இருக்கும்போது அதனுடைய மனத்தால் தன் அருகிலே ரோஜாப்பின் மனத்தை விடுவதில்லை. அதே சமயத்தில் ரோஜாப்பு தன் நறுமணத்தால் வேம்பின் கசப்பின் சத்தை தன் அருகிலே விடுவதில்லை. இதிலிருந்து வெளிப்படும் இந்த நறுமணத்தை இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் இது சாம. ஆக அது வாசனை கொண்ட அணுக்களாக அது படர்கின்றது. இருந்தாலும் வேம்பின் உணவின் சத்து உண்டு விசை கொண்டது. நாம் வேப்ப அதர்ந்து கசப்பை நாம் உணர உடலுக்குள் நாம் அது உணவாக கொண்டால் அந்த உணர்ச்சிகள் உள்ளிருப்பதை வெளிக்கொண்டு வருகின்றது. அதே போல இந்த வேம்பின் உணர்வை கலந்து கொண்ட இந்த அலைகள் அதனுடைய அடர்த்தியான நிலைகள் வரப்படும் போது ரோஜாப்பின் கவர்ந்து கொண்ட சூரியனின் காந்தப்புல நிறைவு இதை அலைகளாக மாற்றுகின்றது. இந்த வேம்பின் உணர்வலையை கண்டபின் ரோஜாப்பின் உணர்வலைகள் நகர்ந்து ஓடுகின்றது. இதனுடைய அழுத்தம் வேம்பின் உணர்வின் அழுத்தத்தை கண்டு ரோஜாப்பின் உணர்வின் அழுத்தம் இதனுடைய உணர்வால் இதனுடன் இணைந்திடாது நகர்ந்து ஓடுகின்றது. ஆக அந்த வேகத்தில் போகும் பாதையில் ஒரு விசைச்செடியிலிருந்து உமிழ்த்தும் உணர்வலைகளை வெளிப்படுவதை இது போகும் வேகத்தில் அதன் மோதிவிட்டால் இந்த விஷத்தின் ஆற்றலால் அந்த உணர்ச்சியின் உணர்வுகள் அதை இயக்கச் செல்வது சுழலும் சக்தி அடைகின்றது. இப்போ நம்ம பார்க்கலாம், நம் பூமியில் அடிக்கடி சுழிக்காற்றுகள் வரும். பல தாவர இனங்கள் எதிர்மறைகளாக வரும்போது மோதும்போதுதான் இந்த உணர்வு வரும். இப்போ ஒன்றோடு ஒன்று மோதி, ஏனென்றால் சூரியனின் இந்த வெளிப்படும் வெப்பம் காந்தம் இதை கவர்ந்து கொண்ட பின் அதே உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இந்த வேம்பின் உணர்வு 10%, ரோஜாப்பின் சத்து 3%, விசிசதியின் சக்தி 1%. இந்த மூன்று அணுக்களின் தன்மை ஒன்றோடு ஒன்று மோதும் போது அதில் உள்ள ஈர்ப்பு காந்தம் தன்னுடன் அரவணைத்துக் கொள்ளுகின்றது. மோதும் நிலைகளில் வெப்பம் உருவாகின்றது. இந்த வெப்பத்துக்குள் இந்த மூன்றும் இணை சேர்த்து விடுகின்றது. இவ்வாறு மூன்றும் 2.5 கலந்துவிட்டால் அதிலே மோதுதலால் வரும்போது நாம் வேக வைக்கும் போது ஆவியின் தன்மை எப்படி மேலே கிளம்புகின்றதோ அதே சமயத்தில் ஒரு பொருளை வேக வைக்கப்படும் போது 2.5 கலந்த பின்பு அந்த கீழ் பாத்திரத்தின் கீழ்நிலைகள் வருகின்றதோ இதை போன்றுதான் அந்த அணுக்களின் தன்மை மோதப்படும் போது ஒன்றுடன் ஒன்று காந்தப்பல நறிவும் இதனுடைய சத்தும் கலந்து கொண்ட பின் எடை கூடுகின்றது. அப்போ புவியின் ஈர்ப்புக்குள் இந்த நிலைகள் வந்து சேர்ந்து விடுகின்றது. அதே சமயத்தில் மோதுதலால் அந்த சத்தின் தன்மை 2.5 கலந்தாலும் எடையற்ற ஆவியின் தன்மை மேகங்களாக மேல் நோக்கி சொல்லுகின்றது. இதை நாம் கண்ணிலே பார்க்கலாம். பார்த்தாலும் இது வேதங்கள் கூறுகின்றன. இதை அதாவது பரபிரம்மம், பரம் என்பது நமது பூமி ஒரு எல்லை. ஆனால் இந்த பரபூமியில் இந்த பரத்தில் இந்த பரமாத்மாவாக அது இயங்குகின்றது. பரமாத்மாவாக இந்த பரத்துக்கு இது ஆத்மாவாக இது உணர்வு ஏறினாலும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது பரபிரம்மம் என்று ஒரு உருவாகும் சக்தி என்று. ஆக இந்த பரத்துக்குள் ஒன்றுடன் ஒன்று இணைத்துவிட்டால் இணைந்து கொண்ட மனங்கள் மாறுகின்றது. ஆனால் மாறுவதைத்தான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்று. இப்போ
இந்த மூன்று சத்தும் ஒன்றாக சேர்க்கும் போது வேப்பின் சத்தும் குறைகின்றது, ரோஜாத்தின் நறுமணமும் மாறுகின்றது, விஷத்தின் தன்மையுடன் கலக்கப்படும் போது அரிப்பின் தன்மை வருகின்றது. ஆனால் வேம்பினை தனியாக சுவைத்தால் கசப்பின் தன்மையை உருவாகின்றது, ரோஜாத்தின் தன்மை நறுமணம் கொண்ட தவத்தின் தன்மை வருகின்றது. ஆனால் விஷச்செலியை தனியாக கலந்தால் நமக்குள் அரிப்பின் தன்மை உருவாகின்றது. இதைப்போன்று மூன்றும் சேர்க்கப்படும் போது இதற்கு பேர் அதர்வன என்று காரணப்பேரை வைக்கின்றார்கள். ஒரு வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு பேர் ரிக், ரோஜாப்பு எடுத்துக்கொண்டால் ரிக், அதனின்று வரக்கூடிய மனத்தை சாம என்றும், இப்படி விசிசிறியின் தன்மை ரிக், அதிலிருந்து வெளிப்படும் மனம் சாம, இதை மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் போது அதர்வன, ஒன்றுடன் ஒன்று இணைந்து விடுகின்றது, ஒன்றும் செயல் ஒன்றை இழக்க செய்கின்றது. இவை அனைத்தும் ஒன்றாக சேர்க்கப்படும் போதுதான் யஜு ஒரு வித்தாக உருவாகின்றது. ஆக இது ரெண்டரை உருவானத்தின் ஒரு வித்தானத்தின், இதனை பூமியில் அந்த உணர்வுகள் படர்ந்து விட்டால் மீண்டும் தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வின் சத்தை அது தனக்குள் அந்த மனத்தால் நுகரத் தொடங்கி விடுகின்றது. இதை கலக்கின்றதும் இந்த மனத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் தனக்குள் கலந்து கொண்ட உணர்வின் சத்தை தனக்குள் கவர்ந்து அந்த உணர்வின் சத்தாக விளையத் தொடங்கி விடுகின்றது. மீண்டும் சாம. ஆக இவ்வாறு உருவான இந்த உணர்வுகள் பூமியில் படர்ந்து விடுகின்றது, ஒரு கருவாக உருவாரும் தன்மைகள் பெறுகின்றது. இதைப்போன்று மின்னல்கள் பல மொழிகளிலும் அவருடைய கதிரியக்க சக்திகள் பரவப்படும் போது இதில் கலந்துள்ள இந்த வித்துக்குள் கலந்துள்ள அந்த உணர்வுகள் ஈர்த்தப்பன் இந்த உணர்வுகள் மீண்டும் ஜீவன் பெறுகின்றது. புவியும் ஈர்ப்பும் தனையால் இந்த வேம்பின் சத்தை 10%, விசசிரியின் சத்தை 3%, ரோஜாப்பின் சத்தை 3%, விசசிரியின் சத்தை 1%, அது கவர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப இந்த செடியின் ரூபம் மாறுகின்றது. வேப்பலையைப் போன்று கருவேப்பலை தன்மை வருகின்றது. அதனால்தான் இயல் இசை நாடகம். ஆக இயல்பாக உள்ள வேம்பின் தன்மையும், ஆக இயல்பாக உள்ள ஒரு ரோஜாப்பின் தன்மையும், இயல்பாக உள்ள ஒரு விஷச்செடியின் தன்மையும், இந்த மூன்றும் அது தனித்தனியாக இருக்கும்போது அதனுடைய இசைகள் வேறையாக இருக்கின்றது. ஆக இதை அனைத்தும் ஒன்றாக சேர்க்கும்போது இசையின் தன்மை மாறுகின்றது, அதன் இயல்பாக சுருதிகள் மாறுகின்றது. இதை மூன்றும் ஒன்றாக இணைத்து அது ஒன்றாக சேர்க்கப்படும் போது அந்த உணர்வுக்கொப்ப அந்த ரூபங்கள் மாறுகின்றது. இப்ப நாம் கோபமாக ஒரு மனிதன் பேசினால் அது கேட்டு நின்ற அந்த இயல்பான இசை, அது கேட்டு நின்ற உணர்வுகள், அந்த அவரை கோபமான அந்த உணர்வுகள் இயக்கப்பட்டு அவருடைய உடலை ஆடச் செய்கின்றது. அந்த உணர்வின் தன்மை அவர் அதே நிலைகள் அடிக்கடி இந்த கோபத்தின் நிலைகள் உருவாக்கிவிட்டார். அந்த உணர்வின் தன்மை தன் உடலில் அந்த அணுக்கள் மறைந்து அது வளைந்து அவர் உடலிலே அது இரத்த கொதிப்பாக மாறுகின்றதுதான் இயல் இசை நாடகம் என்று. அந்த இரத்த கொதிப்பு அதிகமாகிவிட்டால் அழகான உடவும், ஆக நல்ல நிலைகள் மேனிக்கொண்ட இந்த உணர்வும் அந்த இரத்த கொதிப்பாகும்போது உடல்கள் சுருங்கி விடுகின்றது. ஆகவே அதற்கு தக்க நாம் எப்படி வேப்ப மரத்தின் தன்மையும் ரோஜாப்பின் உணர்வும் ரெண்டர கலந்து அதில் வேப்பலைகள் ரம்பம் போன்று உணர்வுகள் உண்டு, ஆனால் கருவேப்பலைகளோ அது நிலைகள் மழுங்கி உண்டு. ஆனால் அந்த கருவேப்பிலையை நாம் பார்க்கும்போது பச்சை நிறம் மாறி இருக்கும், ஆனால் மஞ்சள் கலந்த பச்சையாகவும் இருக்கும். இப்ப வேம்பின் இலைக்கும் இந்த கருவேப்பிலை இலைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் கருவேப்பிலை இலையிலோ ஆனால் கசப்பின் தன்மை இருக்கும், லேசான நிலைகள். அதே சமயம் தொவப்பு கலந்திருக்கும். ஆக அதே சமயம் அதில் உள்ள அந்த விஷத்தின் தன்மை அரிப்பின் தன்மை அடையும். இப்படித்தான் இயல் இசை நாடகம் ஒவ்வொரு இயல்பில் இருந்து ஒன்றுடன் ஒன்றுடன் கலக்கப்படும் போது அதன் உணர்வு மாறுகின்றது. இப்ப சுருதிகள் 7 வைத்து ஒன்றில் சுருதி அதிகமாகவும் ஒன்றில் சுருதி கம்மியாகவும் இதை மூன்றும் இணை சேர்ந்த உணர்வு கொண்டு வரும்போது மகிழ்ச்சி பெறும் இசையாக அது வளர்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சுருதி அதிகமாக வாசித்து ஒரு சுருதியின் தன்மை குறைக்கப்படும் விகாரமாக தோன்றுகின்றது. நம்ம மனதும் அதை கேட்க மனம் கொடுப்பதில்லை, வெறுப்பின் தன்மையை அடைகின்றது. அதே 7 சுருதிகளை நாம் இணையாக சேர்த்து அது இனிமையாக வாசிக்கும் போது நாம் அதை கேட்கின்றோம். இதைப் போலதான் ஒரு வேம்பின் தன்மை அதை கேட்கப்படும் முகத்தின் அந்த கசத்தின் தன்மை வருகின்றது. ரோஜாப்பின் தன்மையோ நமக்குள் அந்த மகிழ்ச்சி பெறும் தன்மைகள் உருவாகின்றது. ஆனால் விஷத்தின் தன்மையோ தனக்குள் அந்த அரிப்பின் தன்மை உருவாக்குகின்றது. ஆனால் மூன்றும் சேர்த்து சுவைமிக்க நிலையில் வரப்படும் போது கருவேப்பிலை வரும்போது அதிலே கலந்த உணர்வுகள்
நீங்க எப்பாத்திர எப்பொருளையும் இது கலக்கப்படும் போது அந்த பொருளுக்கு நறுமணத்தை ஊட்டுகின்றது, சுயமிக்க நிலைகளை மாற்றுகின்றது. இதை போன்றுதான் இந்த இயல்பான உணர்வுகள் இசைகள் உருக்கலிருந்தால் அதனின் தன்மை அதிகமாகின்றது. இதே தன்னத்தில் இதே விஷத்தின் தன்மை அதிகரித்துவிட்டால் உணர்ச்சியின் வேகங்கள் அதிகரித்துவிடும். செந்தட்டி போன்ற இந்த செடிகளின் தன்மை உருவாக்கிவிட்டால் அதனின்று நமக்குள் மேலே அந்த காற்று பட்டாலும் நமக்குள் அரிப்பின் தன்மை வரும். ஏனென்றால் இதை போல உணர்வுகள் கலக்கும் நிலைகள் கொண்டு அந்த உணர்வுகள் இப்படி மாறிக்கொண்டே ரூபங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் சைவ சித்தாந்தமும். சைவ சித்தாந்தம் என்றால் தரு தாவர இனங்களையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்து அதன் உணர்வின் ஆக்கங்கள் எவ்வாறு இந்த நிலைகளை அது உருவாக்குகின்றது. அதே சைவ சித்தாந்தத்தில் நாம் ஒரு செடியின் சத்தை நுகரும் என்றால் மகிழ்ச்சி பெறும் உணர்வை நாம் நுகரப்படும் போது நமக்கு அந்த சைவ சித்தாந்த முறைப்படி அது சைவமாகின்றது. நுகர்ந்து நமக்குள் அணுவாக மாற்றினால் அசைவம் ஆகின்றது. ஆனால் அசைவமா மாறும்போது இது ஜீவ அணுக்களாக மாறுகின்றது. சைவ சித்தாந்தத்தில் உள்ள இந்த பேருண்மை வெறும் சைவ சித்தாந்தம்தான் என்ற நிலைகளை அநேகமாக அனைவரும் பேசுகின்றார்கள். வெறும் நற்குணங்களைக் கொண்டு நாம் சுவாசிக்கப்படும் போதுதான் சைவ சித்தாந்தம் பொருந்தும். ஒரு மனிதன் கோபமாக பேசுகிறார் என்றால் அந்த கோபமான உணர்வை அதை எடுத்துக்கொண்டால் அசைவமாக மாறுகின்றது. ஆக ஒருவனை வேதனைப்படும் நிலைகளை நாம் மனிதன் நாம் பேசுவோம் என்றால் அது அசைவமாக தான் மாறும். ஆக வேதனைப்படும் உணர்வுகளை நாம் கேட்டுக்கொண்டால் அந்த வேதனையான உணர்வுகள் நுகரப்படும் போது அது விஷ அணுக்களாக மாறி நம் உடலில் உள்ள சார்ந்த குணங்களை அது அரித்து சாப்பிடும் நிலைகள் வந்துவிடுகின்றது. இப்ப கோப குணங்களாக பேசும்போது கார உணர்ச்சிகளை தோன்றும் உணர்வு வருகின்றது. உதாரணமாக ஒரு மிளகாயை நாம் வாயிலே போட்டால் நமக்கு பல அணுக்கள் உருவாக்கி அந்த உமி நீரை சுரக்க செய்கின்றது. ஆக நாம் ஒவ்வொன்றும் உணவாக உட்கொள்ளும் உணர்வினை அது ஜீரணிக்கும் சக்தியாக வருகின்றது. அதே சமயத்தில் நாம் மிளகாயை வாயில் போட்டப்பின் ஆய்ந்து அளந்தால் இந்த அணுக்களின் தன்மை இந்த எரிச்சல் தாங்காது, அது மறைந்து விடுகின்றது. நமக்கு உமி நீர் சுரக்கும் தன்மையை அடித்து அடைப்பட்டு விடுகின்றது. ஆக இவ்வாறு நாம் ஒரு மிளகாயின் உணர்வை நாம் சாப்பிட்டாலும் அதற்கு பேர் அது அசைவம் என்றே பொருள். ஆக மற்றொன்றை அது கொன்று புசிக்கும் உணர்வாக வருகின்றது. இந்த கார உணர்வின் தன்மை அது வந்த பின் அது அணுக்களாக விளைந்துவிட்டால் தன் அருகிலே இருக்கக்கூடிய நல்ல அணுக்களை இது கொன்று புசிக்க தொடங்கிவிடும், அதன் செயலாக்கங்களை இழக்க செய்யும். ஆக இதன் கீழ் அது கொண்டுவரப்போகும்போது இதை விழுங்கி அதை கொள்ளும். இதை போன்று இன்று நாம் ஒரு ஆற்றின் இறைச்சியை நாம் உணவாக உட்கொண்டால் அதனின் உணர்வுகள் நாம் அது அசைவ பொருளை தான் சாப்பிடுகின்றோம். அந்த ஆற்றின் ரூபத்தை உருவாக்கிய அந்த அணுக்கள் மீண்டும் அது தசைகளை நாம் உணவாக உட்கொள்ளும் போது நம் உடலுக்குள் அந்த ஆற்றின் ரூபம் பாகும் அந்த உணர்வு அணுக்களாக நமக்குள் பெறுகின்றது. ஆக நமக்குள் அந்த அசைவ அணுக்கள் நமக்குள் உருவாக்கப்பட்டு நாம் மனிதனான நிலைகளில் கொண்டு நாம் சாவர இனங்களை நாம் உணவாக உட்கொண்டு அணுக்களாக விளைந்ததை நாம் எப்படி புலி மற்ற தாவர இனங்களை உணவாக உட்கொண்ட மானையோ ஆட்டையோ மாட்டையோ இந்த புலி அதை கொண்டு தனக்கு உணவாக புசிப்பது போன்று நாம் கோபமான உணர்வுகளை நாம் சுவாசித்து விட்டால் நமக்குள் உருவாகும் நல்ல அணுக்களை இது கொண்டு புசிக்கும் நிலைவர்கள் அசைவமாக மாற்றுகின்றது. நாம் சைவம் அசைவம் என்று மனிதனுக்கு கோபப்படும் உணர்வுகள் எவர் ஏற்கின்றனரோ அவை அனைத்தும் எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையும் சைவ சித்தாந்தத்தில் காட்டியிருந்தாலும் அந்த சைவ சித்தாந்தத்தை யாரும் நாம் தெளிவாக கொள்வதில்லை. அதிலே அதனின் உணர்வுகள் சித்தாந்தத்தில் அதாவது சித்தாந்தம் என்று அது உணர்வை கூறுகின்றார்கள். ஒவ்வொரு பொருளின் ஒவ்வொரு உணர்வை இணைக்க சேர்க்கப்படும் போது இந்த உணர்வின் மாற்றங்கள் இவ்வாறு என்றும் சித்தாந்தத்தை பற்றி அந்த உணர்வின் அணுக்கள் எவ்வாறு உருவாக வேண்டும் அதனை செய்த சித்தாந்தத்தில் சித்தாந்தங்கள் உருவாக்கப்படும் போது ஆக ஒரு தாவர இனத்தை நாம் உணவாக உட்கொள்ளும் அது நமக்குள் அசைவ அணுக்களாக இயக்க சக்தியான அணுக்களாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கோபத்தை உணர்வாக கொண்ட விருப்புணர்வு கொண்ட உணர்வினை நாம் உணவாக உட்கொண்டால் இது அசைவமாக நம் உடலுக்குள் சென்று மற்ற அணுக்களை எப்படி கொன்று புசிக்கின்றது, உணர்வின் உடல்கள் எப்படி மாறுகின்றது, இவருடைய எண்ணங்களின் இசைகள் எப்படி மாறுகின்றது என்ற நிலையைத்தான் சைவ சித்தாந்தத்தில் கூறுகின்றது. இரு வேதங்களில் இதைத்தான் கூறுகின்றது. ஆகவே இதை போன்ற சாஸ்திரங்களும் தான் இயற்கை நிலைகளை தனக்குள் கண்டுணர்ந்து உணர்வை தனக்குள் வளர்த்து தீமைகளை அகற்றிய அணுக்களை கொண்டவர்கள் அதுவும் இந்த தீமையான உணர்வுகளை வளராது அது தன்னுடன் இணைக்க செய்து நாம் எப்படி தாவர இனங்களின் அணுக்களில் அது ஒன்றுடன் ஒன்று இணைத்து
அது கருவேப்பிலையாக சுவைமிக்கதாக மாற்றி அது எவையுடன் கலந்தாலும் மகிழ்ச்சி பெறும் உணர்வாக சுவையாக உணவை மாற்றுகின்றதோ, இதை போன்றுதான் நமக்கும் மற்றவற்றை ஆக தீமைகள் அகற்றி தீமையின் உணர்வுகளை தன்னுடன் இணைத்து உணர்வுடன் ஒளியும் சரீரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமான நிலைகளிலிருந்து தனது வாழ்க்கையில் பிரிதோர் உணர்வுகள் எதுவாகினும் அந்த உணர்வின் தன்மை தனக்குள் ஒளியாக மாற்றி உயிருடன் ஒன்று ஒளியும் சரீரமாக நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் துருவ மகரிஷி. அதனின்று வெளிப்படும் உணர்வினை இந்த வாழ்க்கையில் நாம் எத்தகைய கடுமையான கோபங்களையோ கடுமையான வேதனைப்படும் நிலைகளையோ கடுமையான நோய்வாய்ப்பட்டுள்ளவர்களை நாம் கேட்டு உணரப்படும் போது நமக்குள் சார்ந்த குணம் கொண்டது இது சைவம். ஆக ஒரு மனிதனில் வேதனையான நோய்கள் உருவாக்கிவிட்டால் அந்த நல்ல அணுக்களை கொண்டு புசித்து தன் உணவாக இருக்கும் அசைவ அணுக்களை கொண்டு புசிக்கும் அணுக்களாக விளைகின்றது. அது அசைவ உணர்வின் அணுக்களே அவை. ஆகவே அந்த அசைவ உணர்வின் அணுக்களை அதையும் தனக்குள் சமப்படுத்தி உணர்வின் அணுக்களை இயக்க செய்து நாம் எப்படி ஒரு குழம்புக்குள் காரம் பொழிப்பு உப்பு என்ற நிலைகளில் இது கலந்து கொண்ட பின் அது சுவையாக வருகின்றதோ அந்த உணர்வுக்கொப்ப அதனின் செயலாக்கங்கள் மாறுகின்றது. அவ்வாறு மாறி வந்த நிலையைத்தான் இன்று இந்த மனிதனின் வாழ்க்கையில் கோபமோ வேதனையோ வேதனைப்படும் சொல்களையோ நாம் கேட்டுணர்ந்தாலும் வேதனை நாம் எதிர்பார்த்தபடி தன் ஆசை நிறைவேற என்றால் எதிர்மறையான உணர்வு வந்து நமக்கும் உணர்ச்சிப்படும் நிலைகள் ஏற்படும் போது சிந்தித்து செயல்படாதபடி நம் சொல்லின் தன்மைகள் இனிமை மாறி ஒருவர் உடலில் பாய்ச்சப்படும் போது அதை வேதனை உணர்வுகளை அங்கே தோன்றும். ஆக சுருதி ஏழை வைத்து இயக்கப்படும் போது அந்த சுருதியின் நாதங்கள் பிரிந்துவிட்டால் உடனே அதை கேட்போம் முகங்கள் சுழிக்கின்றது, ஆனால் அதை ரசிக்கும் தன்மை இழக்கின்றது, ஆனால் வேதனையான அந்த உணர்வுகள் தோன்றுகின்றது. நாம் இசையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த இசையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் அடடா இப்படி வாசி அது அந்த இசையிலும் மாறுபட்ட அந்த நிலைகள் உணர்வு நாம் சுவாசிக்கும் போது அந்த உயிரின் நிலைகள் கொண்டு அந்த இசையில் நாம் வேதனை என்ற எண்ணங்களை கலந்துவிட்டால் அந்த வேதனை உருவாக்கும் அந்த அணுவின் தன்மை அது உருவாகிவிடுகின்றது. ஆகவே அதே சமயம் இந்த இசையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டால் அந்த இசையில் சீராக வர வேண்டும் என்ற எண்ணங்களை நமக்குள் மாற்றிவிட்டால் இந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் அத்தகைய அணுவாக மாறாது. இது எல்லாம் வேதங்களில் உபநிஷத்துகளாக கூறப்படுகின்றது. சைவ சித்தாந்தத்தில் வேதாந்தத்தின் நிலைகளை இங்கே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அணுக்களின் தன்மையும் எவ்வாறு இணைகின்றது அதனின் தன்மைகள் தத்துவங்கள் எப்படி உருவாகின்றது என்ற நிலையில் வேதாந்தங்களில் கூறுகின்றது. அங்கே வேதம் என்றோம், அது உபநிஷத்து என்று எண்ணுகின்றோம். ஆனால் இதில் சைவ சித்தாந்தம் ஆக அது ஒவ்வொன்று நிலைகளும் ஒன்றுடன் ஒன்று அதனின் உருவின் தன்மையில் சித்து சித்தி என்னால் சைவ சித்தி சைவ சித்தாந்தம் என்ற நிலையிலும் அது வந்து சைவ சித்தாந்தம் அதே சமயத்தில் சித்தாந்தம் ஆக ஒன்றுடன் ஒன்று இணைத்தப்படும் போது வேதங்களில் ஆக உபநிஷத்து ஒரு பொருளின் ஒரு உணர்வுகளை பிரித்து காட்டி அதனுடைய இணைசத்தில் உணர்வின் தன்மை எப்படி மாறுகின்றதோ இதே போலதான் சைவத்தில் ஆக அசைவம் என்ற நிலைகள் எப்போது உருவாகின்றது அந்த வீரியம் உணர்வு போது மற்றொன்று எப்படி அந்த அணுக்களின் தன்மை கொன்று புசிக்கின்றது கொன்று புசிக்கும் உணர்வு உடலுக்குள் நாம் விளைந்தாலும் நாம் மடிந்தத்தில் இதே அணுவின் தன்மையை பெற்று அதை யார் எதிர்ந்து நிலைகளை பற்றுகின்றனரோ அந்த அதை அணுக்களாக மாற்றி அதே சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து அணுக்களாக மாறுகின்றது. அதை மீண்டும் அந்த மனிதனை எண்ணி எண்ணும் போது அந்த மனித உடலில் விளைத்த தீமையான உணர்வுகள் இவர் நுகரப்படும் போது அதன்று அசைவத்தை உணவாக உட்கொள்ளும் அணுவாக மாறுகின்றது. இவர்கள் நல்ல குணங்கள் கொண்டிருந்தாலும் ஆனால் ஒரு மனிதன் பண்பு அன்பு கொண்டிருந்தாலும் அந்த மனித உடலில் இந்த வேதனை என்ற உணர்வு உருவாகி நல்ல அணுக்களை கொண்டு புசித்து அந்த உடலின் நோயாக மாற்றி நல்ல அணுக்களை வளர்ச்சியற்ற நிலை வரும்போது இந்த மற்றொன்று கொண்டு புசிக்கும் உடலாக உருவாக்கும் போது நல்ல அணுக்களால் உருவான இந்த உடல்கள் நழிகின்றது. இவ்வாறு அந்த உணர்வின் தன்மை வரப்படும் போதுதான் இதை அசைவமாக்கி ஒரு அணுவின் தன்மை தாவர இனத்தின் சத்தை நாம் உணவாக கொண்டு அணுவின் தன்மை அடைந்தாலும் இந்த வேதனை என்ற விஷத்தின் தன்மை இந்த அணுக்கள் உருவாக்கிவிட்டால் நம் உடலிலே டிபி போன்ற நோய்களும் ஆக மடல் உடல் அரிப்பு நிலைகளும் உடல் தசைகளை உணவாக உட்கொள்ளும் அணுக்கள் உருவாகி தசைகள் கீழ்பிடிப்பதும் நல்ல இரத்தங்கள் உருவாகாத தடைப்படுத்துவதும் அதே சமயத்தில் இரத்த ஓட்டங்களை சீராக இயக்காதபடி அதில் வெறும் உணர்வின் தன்மை
உடலை உணவாக்கும் உணவாக உருவாக்கும் அணுக்களை இடைமறித்து வெள்ள அணுக்கள் அது உணவாக உட்கொள்வதும், வெள்ள அணுக்களின் தன்மை அதிகமாக்கிவிட்டால் நீரின் சத்தாக மாற்றுவதும், சுவையின் இனிப்பை தனக்கு வரப்படும்போதும், கரையின் தன்மை கொண்டு எதிரே கலந்தாலும் நீராக வடித்து விடுவதும், இது போன்ற உணர்வின் அணுக்கள் அது மாறிவிடுகின்றன. இப்ப நாம் வேதனையான நிலைகளை அதிகமாக நாம் எடுத்துக்கொண்டால் இந்த விஷத்தின் தன்மை ஊடுருவப்படும் போது நம் உடலில் உள்ள அணுக்கள் சீராக இயக்க வேண்டால் நம் உடலில் இரத்த அணுக்களின் தன்மை உருவாகும் அணுக்கள் மடிந்துவிட்டால் உடல் முழுவதும் நீராக மாறிவிடுகின்றது. பார்த்தால் இரத்தம் காலவில்லையே என்று இதற்காக செவ்வ அணுக்களை உருவாக்கும் உணர்வின் அணுக்களை மற்றொரு உடலிலிருந்து இந்த மற்றொரு உடல்களுக்கு மாற்றி விஞ்ஞான அறிவு கொண்டும் இதை உருமாற்றி அந்த செவ்வ அணுக்களை உருவாக்குகின்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் அடிக்கடி அந்த இரத்தங்களை இங்கே கொடுத்தால்தான் அது வளரும் தன்மை ஒழிகின்றது. அதற்குள் இந்த உணர்வின் தன்மை மறந்து கொண்டு மற்ற உணர்வின் அணுக்களை உருவாக்கி அந்த உடலை நலமாக்கும் தன்மைகள் விஞ்ஞான அறிவால் வருகின்றது.